அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வித்வேஷனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வித் அஷ்ட கர்மங்களில் ஆறாவது கர்மமாக சொல்லப்படுறது வந்து வித்வேஷனம் வித்வேஷனம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை உண்டாக்கி பிரிக்கிறது இதனால் எப்படி ஏற்பட்டவங்களும் பிரிச்சிடலாம் எது தனக்கு வேணாவோ அது தானாகவே தன் மேலே வெறுப்புட்டு தன்னை விட்டு ஓடும்படி செய்வதே வித்வேஷனமாகும் அதை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் வித்வேஷனத்தில் மொத்தம் எட்டு உட்பிரிவு இருக்குது அது என்னன்னா சர்வ வித்வேஷனம் ராஜ வித்வேஷனம் புருஷ வித்வேஷனம் ஸ்திரீ வித்வேஷனம் மிருக வித்வேஷனம் தேவ வித்வேஷனம் லோக வித்வேஷனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரி இந்த பதிவு வந்து இந்த இதை ஒரு மந்திரம் அகத்தியர் பரிபூரணம் ஆயிரத்தி இரநூறு இந்த நூலில் இருந்து தான் இந்த மந்திரத்தை எடுத்தாங்க சரிங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கிறது எப்படி இதனுடைய ப்ரொசீஜர் என்னென்னா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் தான் இது செய்யணும் செவ்வாய்க்கிழமை நாளில் உடலும் மனசும் சுத்தமாக இருந்துக்கிட்டு சாம்பல் நிறத்தில் பட்டாடை உடுத்திக்கணும் உடுத்திக்கிட்டு எட்டி பலகையில் வடமேற்கு திசை நோக்கி உக்காந்துக்கிட்டு நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு எதிரில் ஒரு எட்டிப்பிழகையை வச்சு அதில் விபூதி பரப்பி அந்த விபூதியில் முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்துக்கு நடுவில் ஓம்னு எழுதி அந்த ஓமுக்குள்ளே சிங்குன்னு எழுதி வச்சிக்கணும் அதுக்கப்புறம் பன்றி நெய் பன்னி நெய் ஊற்றி விளக்கை ஏற்றி வைக்கணும் அந்த விளக்கை சுற்றி காக்கண மலர்களையும் மற்ற பூச மற்ற பூஜை சாமான் எல்லாத்தையும் வச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த மந்திரத்தை அப்படி சொல்லணும் ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வ இந்திராணி பகவதே சுவாகா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வாட்டி சொல்லி மொத்தம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் அப்படி ஜெ அப்படி ஜெபிச்சோம் அப்படின்னா வித்வேஷனம் எட்டுக்கும் சித்தியாகும் சரி இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க சரி இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மூச்சை வந்து உள்ள நிறுத்திக்கணும் இந்த மந்திரத்தை மூ மூச்சை வந்து உள்ளே நிறுத்தி மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்ம வழியில் குறுக்கிற அதிகார பலமுள்ளவர்கள் எதிரிகள் மிருகங்கள் ஆண்கள் பெண்கள் பேய் பிசாசு துஷ்ட தேவதைகள் துஷ்ட தேவதைகள் ஜீவ ஜீவ ஜந்துக்கள் அப்படிங்கிற அனைத்துமே நம்மளை கண்ட மாத்திரத்தில் மிரண்டு ஓடிடும் அது மதம் பிடிச்ச யானையாக இருந்தாலும் சரி முரட்டு காளியாக இருந்தாலும் சரி நாம்ளை விட்டு ஓடிடும் இந்த மந்திரத்தை சொன்னோம்னா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா சரி இந்த மந்திரத்தை வேற ஒருத்தவங்களுக்கு பிறருக்கு இது எப்படி பயன் பிறருக்கு பயன்படுற மாதிரி எப்படி இதை சொல்கிறது அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லும்போது கையில் வந்து விபூதி எடுத்துக்கணும் கையில் விபூதியை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வ இந்திராணி பகவதே சுவாஹா அப்படின்னு நம்ம நூற்றி எட்டு வாட்டி சொன்னோம் இல்லையா அதே மந்திரத்தை கையில் விபூதியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு பூசி அவங்களுக்கு வந்து பூசுறதுக்கு கொடுக்கலாம் அந்த விபதி பூசுறதுக்கு அதை அவங்க வயல்வெளியில் போட்டால் அந்த வயல்வெளியில் எலி வராது பிணி இருக்கிறவங்களுக்கு இந்த இதை பூசுறதுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிணி இருந்துச்சு அப்படின்னா அது தீர்ந்து விடும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது இது என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய பதிவில் பார்க்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ